ஹாய் எவ்ரிஒன். அக்டோபர் 22-27க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா டாலஸ்ட் நேஷனல் ஃப்ளாகு. இந்தியா பாகிஸ்தானோட இன்டர்நேஷனல் பார்டரான அட்டாரியில் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேக்கான யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி 418 அடி உயரமுள்ள தேசிய கொடியை இனாகரேட் பண்ணார். டிஜி கவாஜ். கூகுள் ஃபார் இந்தியா ஈவெண்ட்டில் இந்திய பயனாளர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா டிஜி கவாஜ். இது ஆன்லைன் மோசடியிலிருந்து பயனாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம். ப்ராஜெக்ட் உத்பவ். இந்தியன் மிலிட்ரி ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இந்த ப்ராஜெக்ட் உத்பவ் என்ற திட்டத்தை துவங்கி வைக்கிறார். இது வந்து எதற்கானதுன்னா, நவீன பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள பழைய போர்க்கால மதிநுட்பம் இருக்கும் பார்த்திங்களா, அதை ரெண்டுமே ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். பாரத் டெக்ஸ் 2024. இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாரத் டெக்ஸ் 2024 என்ற ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்க. இதுதான் வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. இதனோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவை உலகளாகிய இடமாக நிலைநிறுத்துவது தான். இது இந்தியாவை குளோபல் டெக்ஸ்டைல் பவர் ஹவுஸாக மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பாகும். பாரத் டெக்ஸ் 2024 இந்தியா 5F என்ற விசனை ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. இந்த 5F அப்படின்னா என்னென்னா, ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின். இது காட்டனை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து மெட்டீரியலை ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் அனுப்புகிற வரைக்குள்ள ப்ராசஸ் தான் இந்த 5F. ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு மற்றும் யூகே இணைந்து சஸ்டைனபிள் வாட்டர் மற்றும் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக இணைந்து செயல்பட போகிறாங்க. கஸ்தூரி காட்டன் பாரதம். கஸ்தூரி காட்டன் பாரதம் என்ற வெப்சைட் துவங்கி இருக்கிறாங்க. இது காட்டனோட குவாலிட்டியை அதிகப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு. இதன் மூலம் குளோபல் காட்டன் மார்க்கெட்டில் இந்தியாவின் போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதாக அமையும். 37 நேஷனல் கேம்ஸ். 37th நேஷனல் கேம்ஸ் கோவாவில் ஃபஸ்ட் டைம் நடத்த போகிறாங்க. பிஎம் மோடி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இதனோட சின்னம் மோகா. இது இந்திய காட்டெருமைகளை குறிக்கிறது. புக் நிலவு குடித்த சிம்மங்கள். இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் தனது சுயசரிதையை நிலவு குடித்த சிம்மங்கள் என்ற பெயரில் எழுதியுள்ளார். இது மலையாள மொழியில் எழுதப்பட்டுள்ளது. விமர்ஸ் 2023 நேஷனல் ஹேக்கத்தான் விமர்ஸ் 2023 இதை அக்டோபர் 2023 ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஹேக்கத்தான் ஆனது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்த போகிறாங்க. இது போலீஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகத்தால் நடத்தப்படுகிறது. இந்தியா தேர்டு லார்ஜஸ்ட் எக்கனாமியின் 2030. யூஎஸோடைய குளோபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்தியா 2030 ஜப்பானை பில்லுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவாகும் என தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஏசியாவின் ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயரும். 2024 மார்ச் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்து 6.3% ஆக இருக்குது. தேங்க்யூ.